டீ டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு அது கொஞ்சம் ஹீட் அப்புறம் இது போடணும். அதுல இது ரெண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு ஏலக்காய் தேவையானது போட்டு அது கொஞ்சம் ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் வெங்காயத்தை தூக்கி போடணும். அதில் இது ஃபஸ்ட் டைம்னால கொஞ்சம் என்னோடய லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். நீங்கள் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து வெங்காயம் ஆட் பண்ணுறேன். இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும், கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். வெங்காயம் போட்டுட்டு நல்லா வெங்காயம் போட்டுட்டு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு தட்டினதே போடணும். இந்த வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக ஆகணும்னா இதுக்கு கொஞ்சம் ஒரு பிங்க் சால்ட் போடுங்க. சால்ட்டு கொஞ்சம் போடலாம். போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணால் இந்த வெங்காயம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடும். இப்போ இந்த நேரத்தில் கொஞ்சம் இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுது. இப்போ வந்து கொஞ்சம் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இது எப்போ போடுவீங்க? எங்கள் சிஸ்டருக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக இந்த மாதிரி சேனல் இது பண்ணணும்னு. ஸோ அவங்களால இல்லை இந்த ஒரு இது இல்லை இது இது போட்டால் தானே வாசனை வரும். ஒடி ஒடிச்சா தவிர ஏடா கூடங்க சேர்ந்தோம் ஒழுங்கு அவஜாரியும் நீங்கள் இல்லை. ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க என் தங்கச்சி. ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணுறாங்க. இது எங்களோட லைஃப் டைம் ஃபஸ்ட்டு ஷூட் இது. இப்போ இந்த நேரத்தில் கொஞ்சம் வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு ஏற்றாப்புல நம்ம ஆட் பண்ணி அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்றாமல் போட்டுக்கணும். நான் வந்து எத்தனை பச்சை மிளகாய் போட்டீங்க? 4 பச்சை மிளகாய், 2 இன்ச் ஜிஞ்சரு, ஒரு கைப்பிடி அளவு பூண்டு இருக்கும். இனிமேல் இடித்து இந்த இப்போ இதில் போட்டாச்சு. இது நீங்கள் நல்லா கல்லில் இடித்தாதான் அந்த டேஸ்ட் வரும். ஆமாம், இது வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸு பண்ணுறச்ச. ஏற்கனவே இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும், இருந்தாலும் இந்த மாதிரி பிகினர்ஸ்க்கு இது வந்து கொஞ்சம் நல்லா யூஸ் ஆகுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னால் இப்போ வந்து ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டில் லேடிஸும் நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து நல்லா ஒரு ஹெல்ப் கை கொடுக்கும். இது வந்து முக்கால்வாசி ஒரு பிகினர்ஸ்க்குன்னே சொல்லலாம். ஏற்கனவே லேடிஸ் நம்ம எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். பட் இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா கொஞ்சம் இது வந்து தக்காளியெல்லாம் மசிஞ்சப்புறம் இப்போ வந்து ஒவ்வொரு வெஜிடபிளாக நம்ம சேர்க்க போகிறோம். இதில் வந்து கேரட், பீன்ஸு, கொஞ்சம் உருளைக்கிழங்கு இருக்குது. எல்லாத்தையும் போட்டு ஒரு சின்ன ஃப்ரை பண்ணிடணும். கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை ஆயிட்டோன்னு நம்ம வந்து எடுத்துருக்கீங்க. இன்னைக்கு நான் 3 கப் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக நம்ம இன்னைக்கு பண்ணுறோன்னா ஒரு 1/2 hour முன்னாடி எடுத்து நல்லா கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு 1/2 hour நம்ம வந்து கொஞ்சம் சோக் பண்ணி வச்சிடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அரிசி வந்து குழையாமல் நல்லா வரும். நம்ம அதுக்கு தகுந்தாப்புல தண்ணி எவ்வளோ எடுத்தீங்க? வெஜிடபிள்ஸ் வந்து நான் வந்து எனக்கு வந்து ஒரு கண்ணளவு தான் நான் எனக்கு இது 3 கப்ஸ் அரிசிக்கு 2 கப்ஸ் வெஜிடபிள்ஸ் இருந்தால் ஓகே. இன்கேஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி போடணும்னு தோணுச்சுன்னா ஒரு 2-3 நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? 1 நிமிஷம். இப்போ வந்து கொஞ்சம் ஸ்பைசஸ் இப்போ நம்ம எல்லாமே ஆட் பண்ணணும். 1 நிமிஷம் இருங்க, நான் வந்து ஸ்பைசஸ் எல்லாம் ஒன்று ஒன்று ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. சொல்லிக்கே ஆட் பண்ணுறேன். ஒரு டர்மரிக் பவுடர் வந்து ஜஸ்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் போடலாம், 1/4 ஸ்பூன் போடலாம். அதுவும் கொஞ்சம் ஜாஸ்தி தான். அப்புறம் சில்லி பவுடர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன்.
நான் வந்து என்னோட காரத்துக்கு தகுந்தாப்புல போடுறேன். இன்கேஸ் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா கொஞ்சம் ஜாஸ்தி இது பண்ணிக்கலாம். இன்கேஸ் பசங்க குழந்தைங்கெல்லாம் நிறைய இருக்கிறாங்கன்னா பசங்க இருக்கிறாங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு உங்களோட காரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே வீட்லேயும் ஆயுத பூஜை இருக்கும். நிறைய வீட்டில் இன்னும் பூஜைலாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களோட ஆயுத பூஜைலாம் எப்படி போச்சு? நல்லா போயிருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன் பசங்களோட வெக்கேஷன்ஸ் எல்லாம் எப்படி என்ஜாய் பண்ணுறீங்க? நம்ம கொஞ்சம் ஜாலியாக பேசிட்டு பண்ணால் உங்களுக்கும் போர் அடிக்காது, நான் செய்கிறவங்களுக்கும் எனக்கு கொஞ்சம் போர் அடிக்காது. இப்போ வந்து கொஞ்சம் நல்ல வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூக்காய் அனுப்புறோம். ஒரு ஒரு கையளவு ஒரு கரண்டி அளவு தயிர் ஊற்றணும். கெட்டி தயிர் இருந்தால் ஓகே. ஒரு 5 to 10 minutes நம்ம குக் பண்ணோம்னா நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் சைடில் வர ஆரம்பிச்சிடும். இந்த நேரத்தில் நம்ம வந்து ரைஸை தூக்கி போடணும். என்ன நான் வந்து ஒரு மெயினான ஐட்டம் ஆட் பண்ணலேன்னு எல்லாருக்கும் தோணும். அது வந்து மசாலா பவுடர் தான். யூஸ்வலாக நம்ம வந்து எடுத்தால் ஃபஸ்ட்லேயே நம்ம வந்து ஆட் பண்ணிட்டா அதோடய ஃப்ளேவர் வந்து கரெக்டாக வராது. ஸோ நம்ம வந்து தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு கடைசி நம்ம வந்து மசாலா பவுடர் போட்டால் அதோடய ஃப்ளேவர் வந்து அப்படியே இருக்கும். நம்மளுக்கு வந்து ஃபினிஷ் ப்ராடக்ட் வந்து நல்ல டேஸ்டியாக நல்ல ஸ்மெல்லோடு நம்ம வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாம் அரிசி எல்லாம் போட்டாச்சு. இது வந்து ஒரு சிம்பிளான டிஷ் தான். பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப கை கொடுக்கும். எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி, ஒரு ஹாஃப் அன் அவர் அவங்க வந்து கொஞ்சம் டைம் எடுத்தாங்கன்னா இது அவங்களுக்கு ஈஸியாக முடிச்சிடணும். ஏன்னா எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்படியும் அவங்க ரெண்டு பேர் தான் இருப்பாங்க, 2-3 பேர் தான். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையான ரைஸ் எல்லாம் வச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாங்கன்னா ஜஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸில் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடலாம். ஈஸியாக சாப்பிடலாம். தேவையானது வெளியெல்லாம் போய் வேண்டாததெல்லாம் சாப்பிட்டு அவங்களோட ஹெல்த் ஸ்பாயில் பண்ணிக்க பதிலாக இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்டா ரொம்பவும் நல்லா இருக்கும். மனசு திருப்தியாக இருக்கும். நம்ம வந்து காசு கொடுத்தோம் சாப்பிட்டோன்னு இருக்கும், பட் நம்ம வயிறு வந்து அவ்வளோ ஃபில்லிங்காக வராது. ஏன்னா காசு தான் ரொம்ப போகிற மாதிரி இருக்கும். அதுவே நம்ம வந்து வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த ஒரு திருப்தி இருக்கும், ஹெல்த்துக்கும் நல்லது. ஸோ என்ன அதனால் எல்லாம் பிகினர்ஸ் கேர்ள்ஸ்க்கெல்லாம் நான் சொல்கிறேன், என்னோடய சின்ன அட்வைஸ், முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வீட்லேயே செஞ்சு சாப்பிடுங்க. அப்போ தான் நல்ல ஹெல்த்தோடு வெல்த்தியாக சந்தோஷமாக இருக்கலாம். இப்போ அவ்வளோதான். இப்போ ஃபைனல் ஸ்டேஜ், தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து ப்ரெஷர் குக் பண்ண வேண்டியது தான் பாக்கி. எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இப்போ தண்ணி ஊற்றி நம்ம வந்து விசில் போட்டோம்னா வேலையை